ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜியோ ஃபை மோடமோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ, மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் டச் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஜியோ ஃபை மோடம் நான் அமேசானில் ஷாப் பண்ணேன், ஃப்ரீ டெலிவரி தான். இது ஃபஸ்ட்டு சைடு பார்த்தாக்கா இந்த மோடமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜியோ மோடமோட பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே கிளியராக கொடுக்குறாங்க. இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2300, 31 பேரோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மோடமில். சூப்பரமான ஃபாஸ்ட் வருது, எத்தனை பேர் கனெக்ட் பண்ணாலும் கரெக்டான ஸ்பீடு வருது. 4 MB/s கரெக்டாக வருது. 31 பேரும் கனெக்ட் பண்ணாலும் இந்த பாக்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பேக்கிங் சூப்பரான பேக்கிங்கில் கொடுத்துருக்குறாங்க, அருமையான பேக்கிங் தான் சொல்லணும். எனக்கு வரும்போது ரொம்ப சேஃபாக வந்துச்சு, சூப்பரான குவாலிட்டியில் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இது இந்த பாக்ஸை பிரியறதுக்கே எனக்கு 1 மினிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். என்கிட்ட வீடியோ கேமரா இல்லைன்றதுனால என்னுடைய மொபைலில் தான் ஷூட் பண்ணேன். குவாலிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும், அவ்வளோ குவாலிட்டி இருக்காது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் முதல்ல ஜியோ ஃபை மோடம் தந்திருக்காங்க. அந்த ஜியோ ஃபை மோடமை எடுத்து வெளியே காமிக்கிறேன். இதுதான் ஜியோ ஃபை மோடம். ஜியோ ஃபைல 2வது புதிய மோடம் இது. இப்போது 3 வந்துடுச்சு. இந்த மோடமோட விலை 999 தான். இது வந்து ஃபஸ்ட்டில் 2000 ரூபாய்க்கு இருந்தது, இப்போது ஆஃபருன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சைடு பார்த்தா விபிஎஸ் பட்டன் இருக்குது, இன்னொரு சைடு சார்ஜிங் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் வச்சுட்டு இன்னொன்று இருக்குதுன்னு பார்த்தா கைடன்ஸ் இருக்குது, ஜியோ 4G காலிங், 4G இருக்குது, இன்னொன்று வாரண்டி இருக்குது, இன்னொன்று ஜியோ ஃபை அந்த கைடு புக் இருக்குது. அதை வச்சுட்டு இன்னொரு டைம் ஒன்று உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா சார்ஜிங் அடாப்டர், சூப்பரான அடாப்டர். இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவர் போதுமானதை இருக்குது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிவ்யூ கூட சொல்லிகிட்ருக்கேன். இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, சாரி 1 டே ஆகுது. இப்போ ரிவ்யூ பண்ணுறேன், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தனித்தனி வீடியோ போகிறதுக்கு பதிலாக இது போடுறேன். பேட்டரி பேக்கப் பார்த்திங்கன்னா 2300, சூப்பரான குவாலிட்டி பேட்டரி பேக்கப், அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் அது இருக்குது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் வைஃபை பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் சிம், நேனோ சிம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு 32 GB வரையும் எக்ஸ்பேண்டபிள் போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட்டு பார்த்தா அருமையான குவாலிட்டியாக இருக்குது. ஃபைல காப்பி பண்ணுறதுக்கும் சரி, கட் பண்ணி எடுக்கிறதும் சரி, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.